தோத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் டாஸ்மாக் விற்பனையாளர் வீட்டில் இருந்து 65 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். திருச்செந்தூர் கீழ வெயிலு கந்தம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பாலகுமார் என்பவர் டாஸ்மாக் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். பாலகுமாரும் அவரது தாயார் கலாவதியும் ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கலாவதி தனக்கு சொந்தமான 45 சவரன் தங்க நகைகளை பாலகுமாரின் வீட்டு பூஜை அறையில் இருந்த பீரோவில் வைத்திருந்தார். அதே வீட்டில் முதல் மாடியில் உள்ள அறையில் தனக்கு சொந்தமான 20 சவரன் தங்க நகையை பாலகுமாரன் வைத்திருந்தார். வீட்டில் உள்ள கீழ் அறையில் படுத்துறங்கிக் கொண்டிருந்த கலாவதி காலையில் எழுந்து பார்த்தபோது பீரோவில் இருந்த 45 சவரன் தங்க நகைகளும் 10,000 ரூபாய் ரொக்கமும் கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரியவந்தது. இதேபோல மாடியறையில் வைக்கப்பட்டிருந்த 20 சவரன் தங்க நகையையும் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.